என்னுடைய பெயர் தாவூத் பாஷா. நான் ராஜகிரியில் பிறந்து வளர்ந்ததுனால ராஜகிரி தாவூத் பாஷா என்கின்ற பெயரில் கல்லூரியை பள்ளியை ஆரம்பித்திருக்கிறேன். ஆர்டிபி என்கிறது ராஜகிரி தாவூத் பாஷா. என்னுடைய பிறந்த ஊரின் பெயரையும் சேர்த்து கல்லூரியுடைய பெயராக பள்ளியின் பெயராக மாற்றியிருக்கிறேன். இந்த கல்லூரி ஏன் திறக்கணும், எதுக்கு பள்ளிக்கூடம் திறக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் 1978 ஆண்டு முதல் 2000 வரையில் முதல் 3 வருடங்கள் லிபியாவிலும், அடுத்த ஒரு 19-20 வருடங்கள் துபாயிலும் பணியாற்றினேன். அந்த துபாயில் பணியாற்றும் பொழுது நம் ஊர் மக்கள் படிப்பு அறிவு இல்லாமல், பட்டங்கள் பெறாமல், பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு வரும்பொழுது அவர்கள் நல்ல வேலையை கிடைக்காத சூழ்நிலையில் எந்த அளவுக்கு அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்பதை நான் உணர்ந்தேன். அதனால் நம்ம ஊர்லேருந்து வர்றவங்க யாராக இருந்தாலும் நல்லா படிச்சுட்டு வந்தாங்கன்னு சொன்னால் நிறைய சம்பாதிக்க முடியும் என்பதற்கு நானே உதாரணம். படிக்காதவர்கள் 30 வருடங்களில் சம்பாதிக்கின்ற அந்த சம்பாத்தியத்தை படித்தவர்கள் ஒரே வருடத்தில் சம்பாதிக்க முடிந்தது. படிக்காதவர்களுக்கு மாதம் 500 ரூபா தான் சம்பளம், படித்தவர்களுக்கு மாதம் 15,000 ரூபாய் சம்பளம். 500 ரூபா படிக்காதவர்களுக்கு சொன்னால் வருஷத்திற்கு 6,000 திர்காம், 10 வருஷத்துக்கு 60,000 திர்காம், 30 வருஷத்துக்கு 180,000 திர்காம் சம்பாதித்தார்கள். அதே சமயத்தில் படித்தவர்கள் மாதம் 15,000 திர்காம், வருஷத்துக்கு 180,000 திர்காம். அதாவது படிக்காதவர்கள் படித்தவர்கள் சம்பாதிக்கின்ற 30 வருட சம்பாத்தியத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பதனால் அவர்கள் 900 வருஷங்கள் வாழ்ந்து சம்பாதிக்க வேண்டும். இந்த நிலைமையை பார்த்து நான் வேதனைப்பட்டேன். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஊரில் இருக்கின்ற பெண் பிள்ளைகளில் எல்லாம் 8வது 10வதோடு படிப்பை நிறுத்திவிட்டு வீட்டில் வைத்து 12-13 வயசிலே கல்யாணம் செய்து கொடுக்கின்ற நிலைமையையும் பார்த்தேன். 13, 14, 15 வயதில் பெண்களை படிப்பறிவில்லாமல் கல்யாணம் செய்து கொடுத்து வெறும் குழந்தைகள் பெற்றுத்தருகின்ற ஒரு இயந்திரமாகவே அவருடைய வாழ்க்கை சென்றது. உலகம் அறியாமல், உலகம் எப்படி இருக்கின்றது தெரியாமல், தன்னுடைய குழந்தைகளுக்கு எப்படி வழிகாட்டுவது, எப்படி சரியான வழிகாட்ட முடியும் என்ற அறிவு இல்லாததால் சில நேரங்களில் இறைவனுடைய விதியின் விதிவசத்தால் அவருடைய கணவர்கள் பெற்றோர்கள் எல்லாம் மறைந்த பிறகு தனியாக நின்று சம்பாதிக்க முடியாத அவள் நிலை. யாருடைய வீட்டிலாவது, அதாவது சொந்தக்காரர்கள் வீட்டில், அல்லது அக்கா, தங்கை, அண்ணன், தம்பிகள் வீட்டில் ஒரு கௌரவ ஒரு வேலைக்கார வேடத்தில் தன்னுடைய பிள்ளைகள் வளர்ந்து வரையில் வாழ வேண்டிய ஒரு அவலநிலை எல்லோருக்கும் இருந்தது. இதையெல்லாம் மாற்ற வேண்டுமானால் நம்முடைய ஊரிலிருந்து வருகின்ற நம்முடைய சகோதரர்கள் நல்ல வேலைக்கு வர வேண்டுமானால், பெண்கள் இன்றைய நாட்டுடைய நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டுமானால், தனியாக சுயக்காலிலே நிற்க வேண்டுமானால் அவர்களுக்கு கல்வி அறிவு தேவை. அதுவும் பள்ளியோடு நிறுத்திவிடக்கூடாது, கல்லூரி படிப்பு இருந்தால்தான் வாழ்க்கையின் உயரத்தை எட்ட முடியும் என்பதை என்னை வைத்துக்கொண்டே நான் புரிந்து கொண்டேன். அதே போல் என்னை சுற்றி படித்தவர்களெல்லாம் எப்படியெல்லாம் வாழ்க்கை வசதியாக இருக்கிறார்கள், படிக்காதவர்களெல்லாம் எவ்வளவு துன்பத்தோடு காலத்தை கழிக்கிறார்கள் என பார்த்தேன். படிக்காதவர்கள் 2 வருடத்திற்கு 1 முறை நாட்டிற்கு வந்து வெறும் 2 மாதம் மட்டும் இருந்து சென்று விடுவார்கள். அதாவது தன்னுடைய 30 வருஷ வெளிநாட்டு வாழ்க்கையில் 30 மாதங்கள் மட்டுமே மனைவியோடும் பெற்றோர்களோடும் வாழ்வார்கள். 30 மாதம் என்பது 2.5 வருடம். 30 வருட வாழ்க்கையில் 25.5 வருடத்தை வெளிநாட்டிலும், 2.5 வருட வாழ்க்கையை தன்னுடைய மனைவியோடும் குழந்தைகளோடும் பெற்றோர்களோடும் இருக்கின்ற ஒரு அவலநிலை. இந்த நிலை மாற வேண்டுமென்றால் இவர்கள் படிக்க வேண்டும், படிப்பதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். முடிந்தால் ஒரு கல்லூரியை உருவாக்கி நமது பிள்ளைகள் யாவரையும் கல்லூரி படிப்பாவது
படித்துவிட்டு வெளிநாடு வந்தால் அவர்கள் சுகமாக இருப்பார்கள் என்று நினைத்தேன். அதற்காகத்தான் இந்த ஆர்டிபி கலை அறிவியல் கல்லூரி ஆரம்பித்து 2000 ஆரம்பித்து கடந்த 14 கல்வி சேவையை நான் செய்து வருகிறேன். எப்போவுமே நீங்கள் நடைமுறை பேச்சில் பேசுனீங்கன்னா இன்னும் இயற்கையாக இருக்கும், இயல்பாக இருக்கும் பேசுவேன். ஓகே, இப்போ நீங்கள் ஆரம்பித்த டைம் பார்த்தீங்கன்னா கல்வி சேவை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேவை நோக்கு இல்லாமல் பெரும்பாலும் மக்கள்கிட்ட இருந்தது. இப்போ நீங்கள் இந்த சேவைக்கு முக்கிய இப்போ கல்லூரியெல்லாம் நடத்துகிறோம்னு சொன்னால் கல்லூரி அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற கல்லூரி, அரசாங்க உதவி பெற்று நடத்துகின்ற கல்லூரி, அரசாங்கத்துடைய எந்த உதவியும் இல்லாமல் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் என்கின்ற ஒரு கல்லூரி என்று 3 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாமெல்லாம் செல்ஃப் ஃபைனான்ஸ், அதாவது அரசாங்கத்திலிருந்து 1 கூட நமக்கு எதுவுமே எந்த ஃபீஸும் எதுவும் கிடைக்காது. நாம் மாணவ மாணவிகளுக்கிருந்து வசூல் செய்து ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுத்து கட்டடங்களை தொடர்ந்து கட்டி இப்போ பண்ணுற மாதிரி சூழ்நிலை தான் நாம் இருக்கிறோம். அதனால் ஒரு மினிமம் அமௌண்ட் சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்து படிக்கிறாங்க, 40,000, 50,000, 100,000 எல்லாம். ஆனால் இந்த சேவையை நம் ஊர் மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காகவே அந்த காலத்தில் கிராமத்தில் கல்லூரி ஆரம்பித்தால் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும், வேறு எந்த வருமானம்லாம் உங்களுக்கு இருக்காது, ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அதனால் நீங்கள் வந்து கும்பகோணம், தஞ்சாவூர், மற்ற இடங்களில் கல்லூரி ஆரம்பிகள் என்று எனக்கு பல பேர் அறிவுரை சொன்னாலும் கூட, இல்லை நான் நம்ம ஊரை சுற்றி இருக்க 15-20 கிராமங்கள் படித்து வெளியாகணும், அவங்க நல்லிமைக்கு வர்றதுங்கிற நோக்கம், அதனால் பாபநாசத்தில் தான் நான் வைக்கணும். ராஜகிரிலேயே கூட நம்ம வச்சுருந்துருக்கலாம், ஆனால் ராஜகிரியில் இந்த கல்லூரிக்கு தேவையான 10 நிலம் ராஜகிரியில் எந்த இடத்துலையும் இல்லை. வாங்குன்ற அளவுக்கு அதனுடைய விலையும் நமக்கும் வாங்க முடியாத நிலை. அதனால் பாபநாசத்தில் வந்து இந்த கல்லூரியை ஆரம்பித்து நாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆரம்ப காலத்தில் என்ன மாதிரியான கல்வி திட்டங்கள், என்னென்ன கோர்சஸ் நீங்கள் ஆரம்பிச்சிங்க இங்கே? இது எப்போவுமே ஒரு கல்லூரின்னு சொன்னால் அரசாங்கத்துடைய அனுமதி பெறணும், அதுக்கு பிறகு பல்கலைக்கழகத்துடைய அனுமதி பெறணும். முதல் வருடத்தில் ஒரு 5 ஆரம்பிக்கலாம். பிறகு அந்த 5 என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, அது பிறகு வந்து பயோ கெமிஸ்ட்ரி, மைக்ரோ பயாலஜி அப்படின்னு ஒரு 5 நம்ம ஆரம்பித்தோம். பிறகு ஒவ்வொரு வருடமாக பல புதிய கோர்ஸுகளை இணைத்து கொண்டு விஜுவல் கம்யூனிகேஷன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, பிஏ லிட்ரேச்சர், பிஏ இங்கிலீஷு, இந்த மாதிரி கோர்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, பிஎஸ்சி மேத்ஸ் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இன்று ஒரு 14 கோர்ஸுகளை இந்த கல்லூரியில் அனுமதி பெற்றிருக்கிறோம். ஆனால் இன்றைய நிலையில் வெறும் 8 பாடத்திட்டங்களில் தான் மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். அந்த கல்லூரி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஓகே சார், உங்களோட கல்லூரியுடைய அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டிருக்கு? பெரும்பாலும் கிராமப்புற மாணவர்கள் ஒரு நகரத்தில் போய் படிக்கணுங்கிற ஒரு இயற்கையாக உங்கள்கிட்ட ஒரு எண்ணம் இருக்கும், அதை எப்படி மாற்றினீங்க அந்த இதில்? நான் இந்த மாதிரி வந்து மாற்றிட்டேன்னு கூட சொல்ல முடியாது. அந்த வகையில் நான் ஒரு தோல்வியடைந்ததாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பள்ளியை வந்து பார்த்திங்கன்னா வெளியூரிலிருந்து வருகின்ற பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் சான்சலர் உட்பட, துணைவேந்தர் உட்பட வருகை தந்து கல்லூரியில் சிட்டியில் கூட இல்லாத எல்லா வசதிகளும் இந்த கல்லூரியில் இருக்கிறது. ரொம்ப அட்வான்ஸ்டாக திங்க் பண்ணி எல்லாம் நிறைய செலவு பண்ணி பண்ணியிருக்கீங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் எக்ஸலண்ட் அப்படின்னு வர்றவங்க எல்லோரும் பார்த்து பிரமிச்சு போகிறாங்க இந்த கல்லூரியை பற்றி. அதே நான் வந்து வெளிநாடுகளுக்கு அடிக்கடி சென்று வருவதால் இந்த என்னுடைய இந்த வாழ்க்கையில் இன்னும் சொல்ல போனால் ஒரு 36 காலம் வெளிநாடு வாழ்க்கையிலே கழித்திருக்கிறேன். 36 கிட்டத்தட்ட 22 வெளிநாட்டில் இருந்திருக்கிறேன். 14 இப்போ கல்லூரி இங்கே பாபநாசத்திலிருந்து கல்லூரி எடுத்துக்கிறேன். ஆனால் இதுவரை நான் 45 பயணம் செய்திருக்கிறேன். 1 அல்லது 3 இன்றையும் வெளிநாட்டுக்கு செல்வதை என்னுடைய ஒரு கடமையாகவே வைத்திருக்கிறேன். வெளிநாடு சென்று ஏதோ பொழுதை போக்குவதற்காக அங்கே போவதில்லை. எங்கே போனாலும் அங்கே எந்த கல்லூரிகள் இருக்குது, எந்த யூனிவர்சிட்டி இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, அதே மாதிரி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, இவர் எல்லா யூனிவர்சிட்டி எல்லா நகரங்களிலும், ஜெர்மனியில், பாரிஸில், யூகேயில், யூஎஸ்ஏல எல்லா இடங்களையும் போகும்போதெல்லாம் பார்த்துட்டு வருவோம். பார்த்துட்டு வந்து அதை இங்கே இம்ப்ளிமெண்ட் முயற்சி பண்ணுறேன். ஆனால் இதை இங்கே இம்ப்ளிமெண்ட் முயற்சி பண்ணும்போது இங்கே இருக்கின்ற கிராமத்து மக்களுக்கு நான் என்ன செய்கின்றேன் அது தேவைதானா என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு 7 முன்பே நான் வந்து இந்த ஸ்மார்ட் கிளாஸ் என்பதை முதல் முறையாக
இன்னும் சொல்ல போனால் மெட்ராஸ்லேயே நாங்கள் தான் ஃபோர்த்து பர்சன் ஆரம்பித்தோம். பேரண்ட்ஸை கூப்பிட்டு இது எல்லா விவரத்தையும் சொல்லி ஒரு 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். ஆனால் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபா. ஆனால் அவர்கள் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி நிராகரித்து விட்டார்கள். அதனால் தன்னுடைய பிள்ளைகளை கூட பள்ளியை விட்டு அழைத்து சென்று விட்டார்கள். இங்கு உள்ள படிக்காத பாமர மக்களை புரிய வைப்பது என்பது ஒரு கஷ்டம். ரெண்டாவது, இப்போ கல்லூரியெல்லாம் பார்த்தீங்கன்னா பையங்களாக இருந்தாலும் பொண்ணுகளாக இருந்தாலும் சரி, பொதுவாக பையங்க கல்லூரிக்கு வர்றதை, கிட்ட இருக்கிற கல்லூரிக்கு வர்றதை அவங்க விரும்பலை. கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, சென்னை, சிதம்பரம் இடங்களுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு காரணம் தனியாக இருக்கலாம், டோட்டல் ஃப்ரீடம் கிடைக்கும், இங்கே இருந்தால் வீட்டுக்கு போயிட்டு வந்துடும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைத்து அவங்க எல்லாம் ஓரளவு இங்கே சேர்றதில்லை. அதே மாதிரி பெண்கள் கூட ஒரு காலகட்டத்தில் நல்லா இப்போ வந்து இந்த கல்லூரியை சுற்றி இருக்க இந்த 15 கிராமங்களில் இன்றைக்கி எல்லா வீட்டில் படிக்கிற அத்தனை பிள்ளைகளும் மினிமம் பட்டதாரி ஆகிட்டாங்க. இது வரைக்கும் சொல்ல போனீங்கன்னா நம்ம இருக்கிற இந்த கிராமத்தில் ஒரு முஸ்லீம் கிராமங்களாக இருப்பதனால இன்றைக்கி முஸ்லீம் பிள்ளைங்க பார்த்திங்கன்னா இந்த 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1500 மாணவிகள் பட்டம் பெற்று சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கி கல்வி அறிவு தேவை என்பதை பெற்றோர்கள் உணர்ந்திருக்கிறார்கள், இன்று படிக்கின்ற பிள்ளைகளும் உணர்ந்திருக்கிறது. அதை விட இதில் ஒரு மிகப்பெரிய லாபம், மறைமுகமான லாபம் என்னென்னா 13-14 வயசில் கல்யாணம் நடந்து கொண்ட பெண்களுக்கு இன்று கல்யாணம் 22-23 வயசு வரைக்கும் வந்துட்டாங்க. அதனால் சின்ன வயசு 14 வயசுலேயே ஒரு குழந்தையை பெற்று தாயான நிலை மாறி 22 வருஷம். இந்த கேப்பில் கூட முதல்ல பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேயே பெண்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னா டவுரி கொடுத்து கல்யாணம் பண்ணணும், ஏகப்பட்ட காசு வருஷம் ரொம்ப குறைச்சலாக இருக்கும். அவங்க இப்போ அப்படி இல்லை, இப்போ கல்யாணம் பண்ணி ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு தான் தன்னுடைய மகளுக்கோ மகனுக்கோ கல்யாணம் பண்ணக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அது மிகப்பெரிய லாபம் என்று எல்லோரும் உணர்கிறார்கள், பேசுகிறார்கள். இந்த கல்லூரியின் மூலம் இந்த இடத்தில் உள்ள எல்லா பெண் பிள்ளைகளும் படிப்பது அவசியம், கல்வி அறிவு அவசியம் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். படித்துவிட்டு இன்று எனக்கு தெரிந்து ஒரு பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதத்திற்கு 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிற அளவுக்கெல்லாம் மாணவர் இருக்கிறார்கள். நம்முடைய மாணவிகளும் மாணவர்களும் சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, யூகேலேருந்து, யூஎஸ்ஏலேருந்து, அரபு நாடுகள் எல்லாம் ஆம்பளை பிள்ளைங்க பையனும் வேலை பார்க்குறாங்க, பொம்பளை பிள்ளைங்களும் வேலை பார்க்குறாங்க, நல்லா இருக்காங்க. எப்படி ஆக வேண்டும் என்று நான் கனவு கண்டனோ அந்த கனவை முழுவதுமாக நான் அடையாவிட்டாலும் ஒரு 75% அதில் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். ஓகே சார், இப்போ உங்கள் கல்வியோட கல்வி தரம் எப்படி இருக்குது? இங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் எத்தனை ஆண்டுகள் அனுபவம் மிக்கவர்கள், எப்படி அமைச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம்? இந்த கேள்வி கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான். அதுக்கு காரணம் என்னென்னா கவர்மெண்ட்டுடைய சேலரின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய ஆசிரியர்களுக்கு 40,000, 50,000, 70,000 லட்சங்கள் எல்லாம் கொடுக்க வேண்டிய நிலைமை. ஆனால் அந்த அளவுக்கு நம்ம உள்ள வாத்தியார்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்தோம்னா நல்ல பெஸ்ட்டு டீச்சர்ஸ் கிடைப்பாங்க. ஆனால் நாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சில ஸ்கூலில் பார்த்திங்கனாவே 12வதுக்கே 20,000, 25,000 வாங்குகிறாங்க. நம்ம காலேஜில் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி, பிகாம் இந்த டிகிரிக்கெலாம் பார்த்திங்கன்னா 4000 ரூபா தான் வாங்குறோம். சில கோர்ஸுக்கு 5000 ரூபா வாங்குறோம், சில கோர்ஸுக்கு 6000. இதான் அதிகபட்ச பணம் வாங்குறதே நம்ம இவ்வளோ தான் வாங்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த குறைந்த வருமானத்தை விட அதிக வருமானம் கேட்டால் இங்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை அனுப்புவதற்கு தயாராக இல்லை. அப்போ என்னுடைய பெண்பாள் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மாறிப்போகுது. இருந்தாலும் பல ஏழை மாணவர்களுக்கு நாம் வந்து இலவச கல்வியும் கொடுக்குறோம். இந்த நிறைய நம்மளால் மாணவிகள்கிட்ட இங்கேருந்து வர வருமானத்தை வச்சுக்கிட்டு தான் கல்லூரி நடத்தணும், இங்கே வர்ற வருமானத்தை வச்சுக்கிட்டு தான் வாத்தியார்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அதனால் இந்த நிலையில் வந்து நாம் வந்து அதிக சம்பளம் கொடுக்க முடியாதனால பெஸ்ட் டீச்சர்ஸ்னு சொல்கிற அளவுக்கு இங்கே ஆட்கள் கிடைப்பது கொஞ்சம் கஷ்டம். அதனால் இருக்கின்ற சூழலை வைத்துக்கொண்டு நாங்கள் கல்லூரி எடுத்து கொண்டிருக்கிறோம். இருப்பினும் இந்த நிலையிலேயே நாங்கள் 70-75 கோல்டு மெடல் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி ஒரே ஒரு கல்லூரி தொடர்ந்து 3 வருடம் கம்ப்யூட்டர் சயின்ஸில் கிராமத்தில் உள்ள கல்லூரி ஒரு கோல்டு மெடல் வாங்கியிருக்குன்னா தமிழகத்திலேயே ஒரே கல்லூரி ஆர்டிவி கல்லூரி மட்டும்தான், வேறு எந்த கல்லூரியும் தொடர்ந்து வாங்கியதாக இதுவரை வரலாறு இல்லை. ஓகே சார், இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கல்வி சேவை, கல்வி நிறுவனங்கள் அப்படின்னாலே கிறிஸ்தவர்கள் அதிக ஈடுபாடு காட்டுவாங்க. இப்போ இஸ்லாமியர்கள் இதில் என்ற வரப்போ வாய்ப்புகள் எப்படி இருக்குது? இந்த சிறுபான்மையினர் இந்த கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறப்போ அரசாங்கம் ஏதாவது சலுகை கொடுக்குறாங்களா, என்கரேஜ் பண்ணுறாங்களா? அதாவது கிறிஸ்டின்ஸு ஸ்கூல் நடத்துகிறாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கும் 2 துறையில் கிறிஸ்டியன்ஸுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து யாராலையும் மறுக்க முடியாது. ஒன்று வந்து கல்வித்துறை, இன்னொன்று மருத்துவத்துறை. ரெண்டுலேயுமே அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஆனால் அங்கே
அவங்களுக்கு வந்து யார் நடத்துகிறாங்கன்னா அவங்களுக்குன்னு கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷனுக்கெல்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் இத்தாலியில் இருக்கிற அந்த கிறிஸ்டியன் போப் இருக்கிற இடங்கள்லாம், வேட்டிக்கான் சிட்டி, அங்கேருந்துலாம் கூட அவங்களுக்கு பணம் வருது. அங்கேருந்துலாம் அவங்க பணம் வந்து அதை நடத்துகிறாங்க, நிறைய பணம் அவங்களுக்கு கிடைக்கிது. ஆனால் நமக்கு அந்த மாதிரி எந்த நாட்டிலையும் யாரும் கல்லூரி நடத்துவதற்கு பணம் தருவதில்லை. லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பணம் வருகிறது கிறிஸ்டின் இன்ஸ்டியூஷன், அதனால் நல்ல சம்பளம் கொடுக்க முடிகிறது, கட்டிடங்கள்லாம் அவங்களே கட்டி கொடுத்துட்றாங்க. இண்டிவிஜுவலாக கிறிஸ்டியன்ஸ் காலேஜ் நடத்துறதுங்கிறது ரொம்ப ரேர். நம்ம முஸ்லீம்கள் எல்லாருமே, நமக்கு வேறு யாரும் எந்த பணமும் வர்றதில்லை, அதனால் நாம் இண்டிவிஜுவலாக தான் நடத்த வேண்டியிருக்கு. அதனால் இதில் உள்ள குறைகள் நிறைகள் இரண்டும் உண்டு. வேறு புதிய பாடத்திட்டங்களில் இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கா? குறிப்பாக வந்து இந்த செயற்கைக்கோள் பாடத்திட்டத்தை வந்து முத முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. ஆமாம், அதை பற்றியும் கூட. இதை பற்றியும் இன்னொருத்தருக்கு சேட்டலைட்டு கோர்சஸ் ஏதோ முதல் இன்ட்ரூஸ் பண்ணிருக்கோம். முதல்ல நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம், ஆனால் இங்கே வரவேற்பு இல்லை, அதனால் தொடர்ந்து நடத்த முடியாத நிலைமை தான். இல்லை புதிய பாடத்திட்டங்கள் அறிமுகப்படுத்த, எப்பவுமே புதிய பாடத்திட்டங்கள் இருக்கிறது தான். எல்லாருமே வந்து இந்த ஆட்டு மந்தைகள்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு வருடமும் இதை தான் படிக்கணும்னு மாணவர்களாகவே முடிவு செய்து கொடுக்குறார்கள். அவர்கள் எப்படி முடிவு செய்கிறார்கள்னா, அவருடைய பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ரியாலிட்டியில் என்ன படிக்கணுங்கிறத ஒரு எஜுகேட்டட் பர்சன்ஸை கல்வித்துறையில் இருக்குங்கிறத பற்றி கேட்டு டிசிஷன் எடுக்கிறதே இல்லை. தன்னோடு இருக்கின்ற நண்பர்களை வைத்துக்கொண்டு முடிவு செய்கிறார்கள். அந்த முடிவு தவறான முடிவு. படித்தவர்களை உபயோகப்படுத்தி கொண்டு எதை படிப்பது என்று கேட்டு படிக்க வேண்டும். எந்த புது கோர்ஸ் அப்படின்னு ஒன்றுங்கள, இதுதான் இனி எந்த கோர்ஸ் இல்லை. அப்படி ஏதாவது புதிய கோர்ஸ் வந்தால் அதையும் நாம் கல்லூரிகளை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஆனால் புதிய கோர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதை பற்றிய அறிவு ஞானம் பலருக்கு இல்லாததுனால அதில் யாரும் சேரமாகாமல் இருக்காங்க. இனி ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி பிஏ இங்கிலீஷ் எம்ஏ பிஏ இங்கிலீஷ் படித்து எம்ஏ இங்கிலீஷ் படித்தா உடனடியான வேலை, லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பிஏ இங்கிலீஷை படின்னு நாம் சொன்னால் யாரும் கேட்பதற்கு தயாராக இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாம் இருக்கிறோம். ஓகே சார், இப்போ இங்கேருந்து பல்கலைக்கு தேர்வில் வெற்றி பெறுறவர்கள் எப்படி இருக்காங்க, எப்படி ரிசல்ட் எப்படி சரி இருக்கு உங்களோட காலேஜ்? எங்களுடைய ரிசல்ட் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட எல்லா ரிசல்ட்டுமே 95% வாங்கியிருக்கோம். இந்த தடவை கூட இப்போ கூட எம்பிஏல வந்து நம்முடைய எழுதிய எல்லா மாணவர்களும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஒரு அரியர்ஸ் கூட ஒரு பையன் கூட இல்லை. அது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் எங்கள் கல்லூரியை பொறுத்தவரையில் இந்த வருஷம். அது மாதிரி ஒவ்வொரு வருடமும் நமக்கு வந்து நிறையா கோல்டு மெடல்ஸ் கிடைக்குது, யூனிவர்சிட்டி ரேங்க்ஸ் கிடைக்குது. அதெல்லாம் நாங்கள் இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் உட்காந்துருக்கோம். இது எல்லாமே சமீபத்தில் நம்ம வந்து இந்த கல்லூரியில் வெறும் ஆர்ட்ஸ் அண்ட்ஸ் கலை அறிவியல் கல்லூரி மட்டுமல்ல, இந்த கலை அறிவியல் கல்லூரியெலாம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கல்வியியல் கல்லூரி கொண்டு வந்திருக்கோம், ஆசிரியர் பயிற்சி நிறுவனம், பள்ளிக்கூடம், அதுக்கு பிறகு எம்பிஏ மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட் வச்சுருக்கோம். இதிலெல்லாம் இங்கே வந்து படிக்கிறார்கள். எம்பிஏ தான் வந்து ஒரு பாபநாசத்தில் ஒரு கல்லூரியில் வந்து படிக்க முடியுமாங்கிறதெல்லாம் கனவுகள். அதே மாதிரி கல்வியியல் கல்லூரி பாபநாசத்தில் வருமா அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கனவு, அதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. ஆனால் அதையெல்லாம் கொண்டு வந்திருக்கணும். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், கல்வியியல் கல்லூரிக்கு நேக் என்கின்ற அமைப்பு, அதாவது மத்திய அரசாங்கத்தால் அனுப்பப்படுகின்ற நேக் என்ற அமைப்பு எங்கள் கல்லூரிக்கு ஜனவரி 6-7 வருகையிலிருந்து இன்ஸ்பெக்ட் செய்து இந்த கல்லூரி எல்லா வகையிலும் தரத்தில் சிறந்தது என்று கிரேடு பி எங்களுக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அது இந்த கல்லூரிக்கு இந்த 14 வருடத்தில் கிடைத்த மிகப்பெரிய பெருமை. அந்த வசதியை இருக்கிறதுனாலேயே அவங்களே சொன்னாங்க, யூ காட் அன் எக்ஸலண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்னும் நல்ல ஆசிரியர்களை வைத்து கல்லூரி நடத்தினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி பொழுது விட்டு சென்றிருக்கிறார்கள். கிரேடு பியை வழங்கியிருக்கிறார்கள். இந்த கிரேடுங்கிறது முதல் ஏ, ரெண்டாவது பி, பிறகு சி, பிறகு டி. நாம் பியில் இருக்கும். பியில் என்ன அர்த்தம்னா கிட்டத்தட்ட 70-75% வாங்கியிருப்பதாக அர்த்தம். ஓகே சார், சரௌண்டிங் எத்தனை கிலோமீட்டர்லேருந்து மாணவர்கள் வர்றாங்க, அவங்களுக்கான வசதிகள் என்ன செய்யப்பட்டிருக்கு, ஹாஸ்டல் வசதி, மற்ற இங்கே கல்லூரியில் என்னென்ன வசதிகள், நூலகம், மற்ற அடிப்படையில் நூலகத்தில் மிகப்பெரிய நூலகம். இந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் வர எந்த கல்லூரிலையும் இந்த மாதிரி ஒரு நூலகத்தை பார்க்க முடியாது. அதுக்கு மெயின் காரணம் ஒன்றே ஒன்று என்னென்னா, நூலகம்னா என்ன, அது எப்படி இருக்கணும். நான் நூலகத்துறையில் முதுகலை பட்டம் பெற்றவன், அதனால் எனக்கு லைப்ரரினா என்னென்னு தெரியுங்கிறதுனால பெஸ்ட் லைப்ரரி. இந்த நேக்லேருந்து வந்தவங்க கூட லைப்ரரி வாஸ் எக்ஸலண்ட்னு சொல்லிட்டு போனாங்க, அந்த அளவுக்கு மேலே பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்தவரையில் நம்ம பிள்ளைகளை எல்லாம் கார்லேயோ பஸ்லேயோ வர்ற மாதிரி இல்லாதனால பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் முஸ்லீம் பிள்ளைகளுக்கு. அதில் பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஆளாவின பிறகு பெண்களை தனியாக அனுப்ப மாட்டாங்க, கல்யாணம் பண்ணுற வரையில் தனியாக போகிறது வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த பிள்ளைகள்லாம் வீட்டு வாசற்படியில் கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஒரு 15 வேன் வச்சுருக்கோம், வீட்டு வாசப்படியில் போய் பிள்ளைகளை காலையில் அழைத்து வந்து 8 மணிக்கு, மாலையில் மத்தியானம் 2 மணிக்கு போயிட்டு வகப்பா என்று அவர்களை திருப்பி அவர்கள் வீட்டுக்கு.
வாசற்படியிலேயே இறக்கி விடுகிறோம். இந்த வசதியினால் நம்ம ஊரை சுற்றி உள்ள இந்த பாபநாசத்தை சுற்றி உள்ள எல்லா கிராமங்களிலிருந்தும் மக்கள் வந்து படிக்கிறார்கள். மிக பாதுகாப்பாக நமது மாணவிகள் இங்கே வந்து மிக பாதுகாப்பாக வீட்டில் விடப்படுகிறார்கள். ஓகே சார், இப்போ நீங்கள் 2000 ஆரம்பிக்கிறப்போ இலக்கை நோக்கி பயணிக்கணும்னு ஆரம்பிச்சிருக்கீங்க சார், அந்த இலக்கை அடைஞ்சிருக்கீங்களா? உங்களோட லட்சியம் என்ன அந்த கல்வித்துறையில்? இல்லை, இலக்கை அடைஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது. நான் இலக்கை அடைஞ்சிட்டேன், என்னுடைய இலக்கு என்ன அப்படின்னு கேட்டால், இந்த பள்ளியை, இந்த கல்லூரியை சுற்றி இருக்கின்ற கிராமத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் மாணவிகளும் மினிமம் குவாலிஃபிகேஷன் பட்டதாரியாக இருக்கணும். அதுதான் என்னுடைய இலக்கு. குறிப்பாக பெண்களும் பட்டதாரி ஆகிடும். வீட்டிற்கு ஒரு பட்டதாரியை உண்டாக்குவோம், பெண் பட்டதாரியை உருவாக்குவோம்னு நாங்கள் சுலோகனே வச்சுருக்கோம். அதுக்கு சில ஸ்பெஷல் ஃபீஸ்லாம் கொஞ்சம் குறைச்சி வாங்குறோம். அதனால் அதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். முழுமையாக வெற்றி பெற்று விட்டதாகலாம் சொல்ல முடியாது. இருப்பினும் மக்களுடைய ஆதரவு இன்னும் எனக்கு அதிகம் தேவை. எவ்வளோ அதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறேன். எவ்வளோ பட்டதாரிகள் வெளியேறி இருக்காங்க இங்கிருந்து மக்கள்? இது வரைக்கும் எவ்வளோ பட்டதாரிகள் இருக்காங்க வெளியில்? இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1500 பட்டதாரிகள் வெளியாகி இருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் 150-200 வெளியாகுவாங்க. இப்போ உங்களோட இந்த கல்வித்துறையில் வழிகாட்டி குரு இவரை மாதிரி நம்ம சாதிக்கணும் அப்படின்னு யாரும் இருக்காங்களா, ரோல் மாடல் அந்த மாதிரி? ஏன் அப்படியும் யோசிச்சு பார்த்தோம்னா, இப்போ கிரசன்ட் காலேஜ் அப்படிங்கிறது, கிரசன்ட் காலேஜ், கிரசன்ட் ஸ்கூல்லாம் வச்சு நடத்துகின்ற கீழக்கரையைச் சேர்ந்த மதிப்புக்குரிய காக்கா வந்து பிஎஸ் அப்துல் ரஹ்மான் அவர்கள் தான் எனக்கு ஒரு மாடல், ஒரு ரோல் மாடல். அவர் தான் எனக்கு அவர் ரோல் மாடல். அதே மாதிரி நம்முடைய ஆம்பூரிலிருந்து வந்திருக்கிற பெருடைய ஞாபகம் மாட்டேங்கிறது, ஆம்பூரில் இஸ்லாமியா காலேஜை ஆரம்பித்து வைத்த ஆம்பூரை சேர்ந்தவரும் டக்கென்ற ஒரு பேர் சரியாக வரமாட்டேங்கிறது இருக்கேன், அவரும் எனக்கு முன்மாதிரி தான். அவர்களையும் பார்த்து தான் இந்த விஷயங்கள்லாம் செய்திருக்கிறோம். இந்த கல்லூரிகளையெல்லாம் கல்லூரிக்கும் மாணவர்களுக்கும் உள்ள தொடர்புகள் எப்படி, கல்லூரிக்கும் பெற்றோர்களுக்கும் உள்ள தொடர்புகள் எப்படி? வருடத்தில் 2 பெற்றோர்கள் மீட்டிங்னு வைக்கிறோம். அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க. எதையெல்லாம் நம்மால் செய்ய முடியுமோ அதை நாம் செய்கின்றோம். மாணவர்களோடு இருக்கின்ற பார்த்திங்கன்னா, மாணவர்கள் மாணவர்களாகவே இருக்கிறார்கள். கொஞ்சம் மெச்சூர்டு மைண்டாக எல்லா மாணவர்களும் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. கல்லூரிக்கு சேலம் இணைப்பதிலே கூட சில சந்தோஷம் அடைகிறார்கள். அந்த மாதிரி சில நிகழ்வுகளும் இங்கே நடக்கத்தான் செய்கின்றன. இதுக்கு மட்டுமல்ல, எல்லா கல்லூரிகளும் நடக்கத்தான் செய்யும். சரியான முறையில், சரியான இடத்தில், சரியானவர்களால் அவர்கள் வளர்க்கப்பட்டிருந்தார், சரியான சூழ்நிலை வளர்க்கப்பட்டிருந்தார், இப்படிப்பட்ட தவறுகளை, தீங்குகளை படிக்கின்ற கல்லூரிக்கு செய்ய மாட்டார்கள். அவர்கள் வளர்ந்த விதம் அவ்வாறு அது அப்படின்னு பார்த்தா ரொம்ப அதிகம் இல்லை. அவங்க ஒன்லி 5%. எதாக இருந்தாலும் குறை நிறைந்து தான் உண்டு. இதில் குறைகள் ஒரு 5% இருக்கலாம், அவ்வளோதான். ஓகே சார், இப்போ உங்களோட கல்லூரியில் வந்து பாராட்டுகள், விருதுகள் உங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி என்ன மாதிரியான பாராட்டுகள், விருதுகள் வந்திருக்கு, என்ன சிறப்பு அம்சங்கள்னு என்ன சொல்லலாம் உங்களுக்கு? எங்களையும் சொல்லுங்கள். நான் பல தடவை வந்து பல இடங்கள்லேருந்து விருது வாங்கியிருக்கேன். டெல்லியிலேருந்து விருது வாங்கியிருக்கேன், சென்னையிலேருந்து விருது வாங்கியிருக்கேன், இந்த கல்லூரி நடத்துவதற்காக. அதே மாதிரி பல விருதுகள் நம்ம வாங்கியிருக்கோம், அதில் ஒன்றும் குறைவில்லை. இன்னொன்று கேட்டீங்கன்னு, வேறு கெஸ்ட்டு யாரோ கெஸ்ட்டு வந்திருக்காங்க சார்? நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க இந்த கல்லூரிக்கு, நிறைய பேர் வந்து விசிட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஓகே சார், என்ன சார் எதிர்கால திட்டம் கல்வி இதில் வந்து? என்ன எதிர்கால திட்டம்? ஒன்றே ஒன்று தான், சிறந்த கல்லூரியாக உருவாக்கி இந்த ஏரியாவில் இருக்கின்ற எல்லா மாணவிகளும் பட்டதாரியாக ஆக வேண்டும் என்பதற்காக இந்த வருடத்திலிருந்து கூட நமது கல்லூரியை பெண் கல்லூரியாக மாற்றியிருக்கிறோம். ஆண்கள் கிடையாது, ஆண்கள் இந்த வருடங்களிலே பெண் கல்லூரியாக மாற்றியிருக்கிறோம். இனி தொடர்ந்து பெண் கல்லூரியாகவே தொடரும். இந்த கல்வியாண்டில் என்ன சார் இலக்கு? இலக்கு என்பது இந்த கல்வியாண்டை பொறுத்தவரையில் நம்மளை நம்பி சேர்ந்திருக்கின்ற மாணவர்கள் நன்றாக படித்து பட்டம் பெற்று வெளியே வர வேண்டும். அவர்கள் நல்ல வாழ்க்கை முறையை அமைத்துக்கொள்ள வேண்டும். அதற்கான வாய்ப்புகளை நாம் அதற்கான வாய்ப்புகளை நாம் தர வேண்டும், காணிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய இது. வேறு ஏதாவது நீங்கள் சிறப்பு நூல்கள், ஏதாவது கட்டுரைகள் அந்த மாதிரி ஏதாவது எழுதியிருக்கீங்களா நீங்கள்? இல்லை, கட்டுரைகள் வந்து சார், கட்டுரைகள்லாம் எழுதி பண்ணியிருக்கேன், ஆனால் நூல்கள்லாம் நான் இது வரைக்கும் இந்த நூல்களை எழுதலை. வேறு ஏதாவது சிறப்பு அம்சங்கள், வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள்? இந்த இல்லை, வெளிநாட்டு சுற்றுப்பயணம் ஏற்கனவே சொன்னது தான். நான் 45 வளம் வந்திருக்கிறேன். 45 வளம் வந்தது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 200 மேலே வெளிநாடு சென்றிருக்கிறேன், தொடர்ந்து சென்றிருக்கிறேன். அதனால் அங்கெங்கே எதெல்லாம் நல்லதாக இருக்கிறதோ அவற்றையெல்லாம் கொண்டு வந்து இங்கே இந்த கல்லூரியில் நாம் எதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமோ அதையெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி பல நேரங்களில் வெற்றி பெற்றிருக்கிறேன்.
மற்ற கல்லூரிகளுக்கு பள்ளிகளுக்கு நான் முன்மாதிரியாகவே இருக்கிறேன். ஓகே சார், உங்கள் கல்லூரி இருக்கக்கூடிய இடம், தொலைபேசி எண், வரக்கூடிய அந்த வழித்தடங்கள் அதை மட்டும் சொல்லியிருக்காங்க. ஃபைனல் நம்ம கல்லூரி பாபநாசங்கிற இடத்துல இருக்குது. அது எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர் கும்பகோணத்துக்கு இடையில இருக்குது. கும்பகோணத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர், தஞ்சாவூர்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டரில் இந்த கல்லூரி இருக்கிறது. இந்த கல்லூரியை சுற்றி வேறு எந்த கல்லூரிகளும் இல்லை. இந்த சுற்றி என்று போனால் நிச்சயமாக கும்பகோணம் செல்ல வேண்டும், இல்லை என்றால் தஞ்சை செல்ல வேண்டும். இந்த இருக்கின்ற இந்த கிராமத்தை சுற்றி இருக்கிறது இந்த ஒரு கல்லூரி தான். தொலைபேசி எண் என்னுடைய நம்பரில் நீங்கள் பேசலாம், 9443151267 9443151267. இது இல்லாமல் கல்லூரியிலேருந்து பேசணும்னு சொன்னால் 04374 0437 4 222 123 2221 23, இது நம்பர். சார், இறுதியாக அந்த கல்வியை இதை பற்றி இறுதியாக ஒரு சொல்லியிருந்தோம் கடைசியாக. அதாவது இன்னைக்கு இந்தியாவில் ஒரு படிக்காத சமுதாயம், முஸ்லீம் சமுதாயம் தான் அங்கிறத சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்லேருந்து, மிஸ்ரார் கமிட்டி ரிப்போர்ட்லேருந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அந்த நிலையை மாற்றுவதற்கு முஸ்லீம்கள் யாரெல்லாம் கல்வி ஸ்தாபனம் வைத்திருக்கிறார்கள்